டு சயின்ஸ் மட் சிம்பிள். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனோம்னா, போன வீடியோ ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன், அது என்னன்னா நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க வெயிட்டாக இருக்கீங்கன்னு கவலைப்பட வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 50 kg இருக்கீங்கன்னு வச்சுங்க, அதாவது எர்த்தில் தான் அது 50 kg, மெர்க்குரி வீனஸில் தான் வந்து அது மாறும். அதான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, தெரிஞ்சு கவலாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ரெண்டு விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. வெயிட்டு மாசை பற்றி தெரிஞ்சுக்கணும். வெயிட்டுங்கிறது தப்பான வேர்டு. எக்ஸாம்பிள் நீ வந்து வெயிட் மிஷினில் போய் வந்து வெயிட் பார்க்குறீங்கன்னா, எக்ஸாம்பிள் 60 kg இருக்கு, அது வந்து மாஸ், உங்களோட மாஸ் அது. நல்லா புரிஞ்சிங்க, அது உங்களோட வெயிட் கிடையாது, அது மாஸு. நீங்கள் யூனிவர்ஸில் எங்கே போனாலும் அந்த மாஸ் வந்து மாறாது, அதான் கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க. எல்லா சயின்ஸ் புக்லையும் இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வெயிட் அப்படி கிடையாது, பிளேஸ் டு பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு நீங்கள் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். வெயிட்டுங்கிறது உங்கள் உடம்புல ஆக்ட் ஆகிற எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். இப்போ உங்கள் வெயிட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் வாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஃபோர்ஸோட யூனிட் என்னன்னா நியூட்டன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எர்த்துக்கு சென்டரில் இருந்தீங்கன்னா அங்கே ஆக்ட் ஆகிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து 9.8 இருக்கும். இப்போ வந்து உங்கள் வெயிட்டை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. எக்ஸாம்பிள் மாஸ் வந்து 100 kg இருந்துச்சுன்னா, 100 × 9.8 போட்டு பார்த்தீங்கன்னா 980 வரும், நியூட்டன் வரும். 980 நியூட்டன் தான் உங்களோட வெயிட். எக்ஸாம்பிள் உங்களோட வெயிட்டு வந்து எர்த்தில் வந்து 100 N இருந்துச்சுன்னா, அதை வேறு வேறு பிளானெட்ல வந்து எப்படி வெயிட் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் வாங்க. அவரோட வெயிட் வந்து மெர்க்குரியில் கண்டுபிடிக்கணும்னா 100 × 0.38 போட்டு பார்த்தீங்கன்னா 38 நியூட்டன் வரும், அதான் அவரோட வெயிட்டு மெர்க்குரியில். அவரோட வெயிட்டை வந்து வீனஸில் கண்டுபிடிக்கணும்னா 100 × 0.91 போடணும். 91 போட்டிங்கன்னா 91 நியூட்டன் வரும், அதான் அவரோட வெயிட்டு நியூ வீனஸில். இப்போ மாஸ்டர் அவரோட வெயிட்டை கண்டுபிடிக்கணும்னா மெர்க்குரியில் பார்த்த மாதிரியே தான், 100 × 0.38 வரும், 38 நியூட்டன் வரும், அதுதான் அவரோட வெயிட் வந்து மாஸ். இப்போ அவரோட வெயிட் வந்து ஜூபிட்டரில் கண்டுபிடிக்கணும்னா 100 × 2.36 போட்டிங்கன்னா =236 நியூட்டன் வரும், அதான் அவரோட வெயிட் வந்து ஜூபிட்டரில். இப்போ அவரோட வெயிட்டை வந்து சாட்டர்ல கண்டுபிடிக்கணும்னா 100 × 0.92 போட்டிங்கன்னா =92 நியூட்டன் வரும், அதான் அவரோட வெயிட் வந்து சாட்டர்ல. இப்போ யுரேனஸ்ல பார்த்தீங்கன்னா, யுரேனஸ்ல கண்டுபிடிக்கணும்னா 100 × 0.89 போட்டிங்கன்னா =89 நியூட்டன் வரும், அதான் 89 நியூட்டன் வெயிட் தான் யுரேனஸ்ல. இப்போ நெப்டியூனில் கண்டுபிடிக்கணும்னா 100 × 1.13 போட்டிங்கன்னா =113 நியூட்டன் வரும், அதான் அவரோட வெயிட் வந்து நெப்டியூனில். இப்போ அவரோட வெயிட்டை வந்து ப்ளூட்டோவில் கண்டுபிடிக்கணும்னா 100 × 0.06 போட்டிங்கன்னா =6 நியூட்டன் வரும், அதான் அவரோட வெயிட் வந்து ப்ளூட்டோவில். உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு விஷயம் சொல்கிறேன், இவர் வெயிட்டை சன்னில் கண்டுபிடிக்கணும்னா 100 × 27.1 போட்டிங்கன்னா =2710 வரும் நியூட்டன், 2710 நியூட்டன் வரும், அதான் அவரோட வெயிட் வந்து சன்னில். இப்போ உங்கள்கிட்ட எல்லாருக்கையும் ஒரு குவஷ்சன் கேட்குறேன், அது என்ன குவஷ்சன்னா, இதே வந்து மூணில் வந்து வெயிட்டை கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். இது கேன்சர் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. எக்ஸாம்பிள் வீட்டுக்கு வெளியில் கோலம் போடுறதுலேருந்து வீட்டை சுற்றி மாட்டு கோமியம் தெளிக்கிற வரைக்கும் சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்ததில் 10 விஷயத்தை தான் நாளைக்கு பேச போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் விஷயத்தை தான் பேச போகிறேன். அது வரைக்கும் பாய் பாய், திஸ் இஸ் பாரி வெந்தன் ஃப்ரம் சயின்ஸ் மட் சிம்பிள்.